ஹாய் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். ஜியோ ஓரன் டெக் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். மரியாதைக்குரிய மறைந்த பின்னணி பாடகர் டிஎம் சவுந்தரராஜன் ஐயாவின் 100வது பிறந்தநாள் வாழ்த்துக்கள் நண்பர்களே. ஆல்ரெடி அவர் ஐயாவை பற்றி ஒரு வரலாறு ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன், அதை தயவுசெய்து பாருங்கள். நாளைக்கு தான் அவருடைய பிறந்தநாள். அதனால் எல்லோரும் வந்து தமிழ் சிறந்து வாழ்த்துக்களை முருக பக்தர். அதனால் தான் வந்து இன்றைக்கி வீடியோ போடலாமே அப்படின்ட்டுக்க போட்டோம். அவரை பற்றி இப்போ சொல்லணும், நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம் நண்பர்களே. அதான் நிறையா வீடியோ வருது. டிஎம் சவுந்தரராஜனா பேச வேண்டிய அவசியம் இல்லை, அவ்வளோ தூரம் அவ்வளோ விஷயம் இருக்குது. அவர் குரல் உடம்பு சரி, தமிழ் உச்சரிப்பும் சரி. இன்றைக்கி அவரை பற்றி நம்ம அந்த லா லா இந்த மாதிரி உச்சரிப்பெலாம் இருக்குது. அதை அவர் ஒரு பாட்டில் கேட்டாவே போதும், அவ்வளோ தூரம் வந்து இருப்பார். ஒவ்வொரு நடிகருக்கும் தனித்திறமையோடு தனி பன்முகத்தன்மையோடு பாடியவர். அது இப்போ நான் இப்போ சேஷங்கருக்கு ஒரு பாயிண்டில் பாடுவார், எம்ஜிஆருக்கு ஒரு பாயிண்டில் பாடுவார், ஜிவாஜி கணேஷ்க்கு ஒரு மாதிரி பாடுவார், எஸ்எஸ்ஆர் சாருக்கு ஒரு மாதிரியாக பாடுவார், இப்படி ஜெமினி கணேஷ் சாருக்கு இப்படி, ஏவிஎம் ராஜனுக்கு இப்படி, அந்த காசே இதான் கடை உழப்பான் ஏவிஎம் ராஜன் அடிச்சிருப்பார். அமத்த வந்து அவர் குரல் வந்து டிஎம் சவுந்தரராஜனாக இருந்தாலுமே கூட ஒவ்வொரு நடிகருக்கு அவன் பாடுறப்ப வந்து அவனுக்கு மேட்சாக ஈக்குவலாக போகிற ஒரே தகுதி உடையவர் நம்ம டிஎம் சவுந்தரராஜன் ஐயா தான். ஆமாம், எம்ஜிஆருக்கும் மேட்சாக இருக்கும், ஜிவாஜி கணேஷ்க்கும் மேட்சாக இருக்கும், ஏவிஎம் ராஜனுக்கும் மேட்சாக இருக்கும். அந்த அவங்க ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு ஸ்டைலில் பாடுவார். அது இன்ற அளவுக்கு வந்து அவரை வந்து யாருமே வந்து ஓவர்டேக் பண்ணதே கிடையாது. நிறையா வீடியோ அவர் சொல்லிக்கிட்டே இருக்கோம், தொடர்ந்து அவரை பற்றி வீடியோ போடுவோம். மீண்டும் சொல்லப்போனால் 100வது பிறந்தநாள் அவருக்கு. இன்றைக்கு கூட தமிழக அரசு வந்து ஒரு சென்னையில் வந்து அவர் பேரை வந்து இன்றைக்கி சுட்டிருக்காங்க. ரொம்ப வாழ்த்துக்கள் தமிழக அரசுக்கும் சரி, எல்லாத்துக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிடுவோம் நம்ம டிஎம் சவுந்தரராஜன் ஐயா சார்பாக. அவர் இன்றளவு இருந்திருந்தால் இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும். இன்னும் நிறைய பக்தி பாடல்களும் சரி, நிறையா சினிமா பாடல்களும் சரி, நிறையா நம்மளுக்கு தமிழ் உச்சரிப்போடு கொடுத்துருப்பாங்க. இருந்தால் நம்மளை விட்டு நீங்கிட்டாங்க. இருந்தாலும் அவர் ஆத்மா சாந்தி அடைய எல்லாம் இறைவனை வேண்டி மீண்டும் ஒரு மனுஷன் ஜியோ ஒரன் டெக் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கு அவரை பற்றி வரலாறு, மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், அந்த வீடியோ பாருங்கள். ரொம்ப நன்றி நண்பர்களே. டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோ லிங்க் தரேன், அதை பாருங்கள் நண்பர்களே. ரொம்ப நன்றி நண்பர்களே.